ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பர் ராஷ் க்ரீம் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணும், என்ன ப்ராண்ட் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், டைப்பர் ராஷ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் பாப்பாவுக்கு என்ன டைப்பர் ராஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B4 நாப்பி அப்படின்ற டைப்பர் ராஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். நம்ம வந்து டைப்பர் ராஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த டைப்பர் ராஷ் க்ரீம் ரொம்பவே அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே அவசியம். நம்ம அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை வீட்டில் வேறதுனா வேலை இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து டைப்பர் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் என்ன ஆகுன்னா, நல்லா அந்த ஈரப்பதத்துலேயே ஊறி ஊறி டைப்பர் ரேஷஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டைப்பர் ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து டைப்பர் வந்து போடணும். நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராண்ட்லேருந்து தான் டைப்பர் ராஷ் க்ரீம் நான் கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த டைப்பர் ராஷ் க்ரீம் ரொம்பவே பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட 2 டைம் கிட்ட அவளுக்கு வந்து டைப்பர் ராஷ் வந்து வந்துச்சு. இந்த க்ரீமை வந்து 2 டேஸ் அப்ளை பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சரியாயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போல்லாம் டைப்பர் வந்து போடுறீங்களோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஒருவேளை அவங்க வந்து நம்ம குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட, அவங்கள ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டைப்பர் ராஷ் க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டைப்பர் ரேஷ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பிளேஸில் எப்போவுமே ஈரமாக இருக்கவே கூடாது. அதுக்கு நம்ம டைப்பர் வந்து 3-5 நாளைக்கு டைப்பரை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக இன்னர்ஸ் வந்து போட்டு விடுங்க. அந்த இன்னர்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ஒருவேளை யூரின் பாஸ் பண்ணாலும் மோஷன் பாஸ் பண்ணாலும் உடனே போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைப்பர் ராஷ் க்ரீம் எல்லாம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ அந்த ப்ராண்டில் ஏதாவது ஒரு டைப்பர் ராஷ் க்ரீம் நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை குழந்தைக்கு டைப்பர் ராஷ் வந்துருச்சு அப்படின்னா, டெய்லி வந்து அவங்கள வந்து வார்ம் வாட்டரில் வந்து குளிக்க வைங்க. குளிக்க வச்சுட்டு அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டைப்பர் ராஷ் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னர்ஸ் வந்து போட்டு விடுங்க. இன்னர்ஸ் வந்து உடனே வெட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இன்னர்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு விடுங்க. ஒருவேளை மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா, மோஷன் போனதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கோகனட் ஆயிலோ இல்லைனா டைப்பர் ராஷ் க்ரீமோ மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னர்ஸ் வந்து போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் 1 நாளைக்கு எத்தனை டைம் டைப்பர் ராஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் எப்போல்லாம் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் டைப்பர் ராஷ் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து அந்த ரேஷஸ் வந்ததுமே ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னவா இருக்கோ ஏதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பர் ராஷ் க்ரீம் வந்து 2 டேஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. அந்த இடத்த நீங்கள் ட்ரையாக வச்சுட்டு இருந்தாலே போதும், குழந்தைங்களுக்கு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷஸ்லாம் நல்லாவே கம்மியாகும். இல்லை 2 நாள் ஆகியோ அது கம்மி ஆகலை அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேஷஸோ இல்லை ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்து ரெட் ரெட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து டைப்பர் ராஷ் க்ரீம் தான். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த டைப்பர் ராஷ் க்ரீமெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் வரேன், எல்லாமே நான் அப்ளை பண்ணிவிட்டு டைப்பர் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அப்பயும் குழந்தைக்கு இது மாதிரி ரேஷஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட இமிடியேட்டாக பார்க்கணும். இது டைப்பர் ரேஷ் தான் அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட அந்த ப்ரைவேட் பார்ட்லேயும் அதுக்கப்புறம் அந்த தைஸுக்கு அந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து வந்திருக்கும். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது டைப்பர் ரேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்து ஓரல் மெடிசன் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு க்ரீம் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே குழந்தைக்கு வந்து 3 டேஸ்லேயே வந்து நல்லாவே வந்து அந்த ரேஷஸ்லாம் கம்மியாகாது நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரேஷஸ் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களோட ப்ரைவேட் பார்ட்டை ட்ரையாக வச்சுருக்க பாருங்கள்.
டைப்பர் வெட்டாச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். நிறைய பேர் கிளாத் டைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கிளாத் டைப்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு 5 டைப்பர் ஆஷ் க்ரீம் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.